சோசியல் மீடியாவில் ரொம்ப உசாராக இருக்க வேண்டிய ரெண்டு முக்கியமான விஷயத்தை பற்றி போய் பேச போகிறாங்க இன்றைக்கி. ஒன்று வந்து இந்த மோட்டிவேஷன், ரெண்டாவது உங்களை வந்து பணம் எப்படி ஈஸியாக சம்பாதிக்கிறது அப்படிங்கிற ரெண்டு ஸ்கேம். ஸோ நிறைய இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபேஸ்புக்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில பேஜஸ் இருக்கும், உங்களை பயங்கரமாக மோட்டிவேட் பண்ணிகிட்ருக்கோம், இப்போ பெரிய ட்ரீம் பிக், இப்போ இப்படி இருங்க அப்படி இருங்க, ஒரு ஒரு லக்ஸரி கார் ஒன்று கொடுத்து அது பக்கத்தில் ஒரு ஆள் வந்து அழகாக நின்றுட்டுருப்பான், ஸோ அதை காட்டுறது. ப்ளஸ் வந்து இலான் மஸ்க் இதை சொன்னார், ஜார்ஜ் புஷாத்த சொன்னார், ஒபாமா அப்படி பெரிய ஆளானார், அது மாதிரி நிறைய மோட்டிவேஷன் இருக்கும். தயவு செஞ்சு அந்த மாதிரி மோட்டிவேஷன் கொஞ்சம் உசாராக இருங்க. ஏன் அப்படின்னா ஒரு 50 இமேஜஸ் வந்து உங்களை மோட்டிவேட் பண்ணுவாங்க, கடைசியாக எண்ட் ஆஃப் த டே அங்கே எங்கே வந்து நிற்பாங்க அப்படின்னா ஏதோ ஒரு இதில் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், இல்லை உங்களோட பணத்தை வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள், தெர் இஸ் அ செகண்ட் பேசிவ் இன்கம் க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஆல்ரெடி நிறைய டைம் சொல்லியிருக்கேன், இன்கம் அப்படிங்கிறது ரெண்டு வகை, ஒன்று ஆக்டிவ் இன்னொன்று பேசிவ். ஆக்டிவ் இன்கம்னா நீங்கள் வேலைக்கு போயோ இல்லை பிஸ்னஸ் பண்ணியோ நேரடியாக உங்களுக்கு வர இன்கம். பேசிவ் இன்கம் அப்படிங்கிறது இன்வெஸ்ட்மெண்ட் மூலமாக உங்களுக்கு கிடைக்கிற ஒரு இன்கம். ஸோ அப்படி இன்வெஸ்ட்மெண்ட் மூலமாக கிடைக்கிற இன்கம் டெஃபினட்டாக அது உங்கள் கண்ட்ரோலில் இருக்கணும். ரொம்ப ரொம்ப குவாலிட்டியான ஸ்ட்ராங்கான இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவை பொறுத்தவரையும் ரெண்டு முக்கியமான விஷயம், ஒன்று கோல்டு இன்னொன்று ரியல் எஸ்டேட். இதை ரெண்டை தாண்டி மூணாவதாக நீங்கள் எதுக்குள்ளே போனாலும் சரி அதுக்கு கண்டிப்பாக டெக்னிக்கல் நாலேஜ் ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ பெரிய பணம் வச்சுக்கிட்டு யாரும் வந்து ஒரு பணக்காரனாக ஆனதே கிடையவே கிடையாது. இப்போ ஒரு மிடில் கிளாஸ் பணக்காரனாக மாறணும் அப்படின்னா டெஃபினட்டாக அவங்களுக்கு ஏதோ ஒரு அக்வயர்டு நாலேஜ் இருந்திருக்கும், அந்த அக்வயர்டு நாலேஜை யூஸ் பண்ணி மட்டும்தான் அவங்க பணக்காரனாக இருப்பாங்க. ஸோ அந்த பணக்காரன் ஆகிறது அப்ஜெக்டிவே கிடையாது ஃபஸ்ட்டு. ஸோ எவ்வளோ பணம் இருந்தாலும் கண்டிப்பாக அது பத்தவே பத்தாது. நீங்கள் ஒரு அமெரிக்கன் கவர்மெண்ட்டோட பட்ஜெட் எடுத்தாலும் அங்கேயும் ஷார்ட் ஃபால் இருக்கும், இந்தியன் கவர்மெண்ட்டோட பட்ஜெட் எடுத்தாலும் அங்கேயும் ஷார்ட் ஃபால் இருக்கும். ஸோ பட்ஜெட் ஷார்ட் ஃபால் எல்லாருக்கும் இருக்கிற விஷயந்தான். இப்போ உங்களுக்கு ஒரு பைக் இருக்குது, கார் வாங்கணுன்ற ஆசை இருக்கலாம், கார் வாங்கினா ப்ரீமியம் கார் வாங்கலான்ற ஒரு ஆசை இருக்கும். ஸோ அதை வாங்கி முடித்ததுக்கப்புறம் அதை ரீடெயின் பண்ணுறதே பெரிய பிரச்சனையாக இருக்கும், இல்லை அதை மெயின்டைன் பண்ணுறது ஒரு பெரிய காஸ்ட் இருக்கும். ஸோ ஒரு லக்ஸரி லைஃப் ஸ்டைல், இல்லை லைஃப் ஸ்டைலை தாண்டி இருக்க லைஃப் ஸ்டைலுக்காக ஒரு பிஸ்னஸ்க்குள்ள என்ட்ராவதுன்றது ரொம்ப முட்டாள்தனமான விஷயம். ஸோ டெஃபினட்டாக பிஸ்னஸ்க்கு ஒரு அப்ஜெக்டிவ் இருக்கணும். ஸோ நீங்கள் இப்போ ஒருவேளை டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து மிடில் கிளாஸ்லேருந்து வெளியே வந்து கண்டிப்பாக ஒரு ஒரு பெரிய பணக்காரன் ஆகணும் அப்படின்னு ஆசை இருந்தால் அதுக்கான நாலேஜ், அதுக்கான எஜுகேஷன் நீங்கள் உள்ளே கொண்டு வந்துடுங்க. ஸோ எஜுகேஷன் அப்படிங்கிறது புக்கு படிக்கிறது மட்டும் கிடையாதுங்க, இட்ஸ் ஆல் அபவுட் ஒரு புது விஷயத்த தெரிஞ்சுக்கிறது, இட்ஸ் நோயிங் கஸ்டமர் வெல், எப்படி எழுதுறது. கண்டிப்பாக ரிட்டர்ன் ஸ்கில் இல்லாமல் இன்றைக்கி இருக்கிற மார்க்கெட்டில் பெருசாக குரோ ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ பெரிய ஸ்கேம் என்னென்னா உங்களுக்கு எங்கே இன்வெஸ்ட் பண்ணணும், எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணால் எவ்வளோ காசு வரும் அப்படிங்கிற கேல்குலேஷன் இல்லை அப்படின்னா ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குள்ளே போகாதீங்க. ஃபஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள் இன்வெஸ்ட் பண்ணால் என்ன, எங்கே இன்வெஸ்ட் பண்ணலாம், ஏது இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு. மிகப்பெரிய கார்பரேட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றா ஷட் பண்ணிக்கிட்டே வராங்க. இப்போ வோடஃபோன் ஐடியா ஒரு கொலாபரேஷன் இருந்தது, இப்போது ஐடியா தனியாக வராங்க, வோடஃபோன் க்ளோஸ் ஆகிற மாதிரி ஒரு டாக்ஸ் போயிட்டுருக்கு. அப்புறம் ரீசெண்டாக ஜெட் ஏர்வேஸ் க்ளோஸ் ஆச்சு, அப்புறம் காஃபி டேயில் மிகப்பெரிய கடன் இருக்கிறதுனு பேசிகிட்டு இருந்தாங்க, அப்புறம் ஒரு கிங் ஆஃப் குட் டைம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த விஜய் மல்லையா இன்றைக்கி ஆலி இல்லாமல் போயிட்டார், அம்பானி பிரதர்ஸில் ஒருத்தர் வந்து இப்போ அட்ரஸ் இல்லாமல் போயிட்டார். ஸோ பணம் பணக்காரன் ஆகிறது பணம் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி இட்ஸ் நம்ம எப்படி சஸ்டெயின் பண்ணுறோம், ஸோ நம்ம ஒரு கன்சிஸ்டண்ட்டாக ஒரு இடத்த வந்து அச்சீவ் பண்ணுறோமா, அந்த இடத்த சஸ்டெயின் பண்ணுறோமான்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ கண்டிப்பாக லைஃப்பில் எல்லாருக்கும் இப்போ இருக்கிறத விட நாளைக்கு பெட்டராக ஆகணுன்றது ஒரு ஆசை இருக்கும், அப்படி பெட்டராக காமிச்சிக்கிறது வேறு, பெட்டராக இருக்கிறது அப்படிங்கிறது வேறு. ஸோ 99% ஆஃப் த பீப்புள் தன்னை பெட்டராக காமிச்சுப்பாங்க, அது ஒரு நல்ல விஷயம், ஏன்னா யூ வில் ஹாவ் அ குட் ஆரா. பட் அது பெட்டராக காமிச்சிக்கிறதுக்காக போயிட்டு இந்த ஒரு டெட் ட்ராப்பில் போய் மாட்டிக்கக்கூடாது. ஸோ கடன் வாங்கி பிஸ்னஸ்குள்ளே போகிறதும் அது பெரிய ட்ராப் தான், ஏன்னா கடன் வாங்கி பிஸ்னஸ்குள்ளே போய் பெருசாக சாதித்தவங்க யாருமே கிடையாது. ஸோ பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து டெஃபரெண்ட்டாக பிஸ்னஸில் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அப்போ இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் பெருசாக பிஸ்னஸை சாதிக்கணும் அப்படின்னா யூ ஹாவ் ஒன்லி ஒன் கீ, அது எப்படின்னா உங்களுக்கு அந்த அறிவு, சரியான அறிவு இருந்தால் யூ கேன் கிரியேட் அ ப்ராடக்ட், அந்த ப்ராடக்டை மக்கள்கிட்ட உபயோகரமாக போய் சேர்த்தலாம். யூ ஹாவ் டு மார்க்கெட் யுவர் ப்ராடக்ட், சம்டைம்ஸ் ஃபெயில் ஆகும், ஏன்னா நீங்கள் கம்மி இன்வெஸ்ட்மெண்ட்டில் போயிருப்பீங்க, அது உங்கள் சொந்த காசாக இருக்கும். யூ கேன் ஃபெயில், யூ கேன் ஃபெயில் அகைன், யூ கேன் ஃபெயில் அகைன். பட் ஏதோ ஒரு பாயிண்ட்டில் டெஃபினட்டாக யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் த கஸ்டமர் தேவையான பொருளை உங்களால் விற்க முடியும். கஸ்டமருக்கான பொருளை உங்களால் உருவாக்கி விற்றால், விற்கிறது மட்டும் பெரிய விஷயம் இல்லை, ஒரு டைம் யாரோனா ஃபோனை விற்றுட்டு போயிடலாம். மைக்ரோமேக்ஸோ சைனா ஃபோனோ நம்ம நிறைய பேர் வாங்கியிருப்போம், பட் இன்றைக்கி நினச்சி நிற்கிறது பார்த்தீங்கன்னா ஐஃபோனும் சாம்சங் தான். ஏன், ஏன்னா தே ப்ரொவைட் யூ குவாலிட்டி, அவங்க காலம் மாற மாற அதுக்கு அவங்கள அப்கிரேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ எஜுகேஷன் அப்படிங்கிறது நம்மளை நிலச்சி நிற்க வச்சுக்கிறதுக்கும் இன்றைக்கி மார்க்கெட் எதெல்லாம் நோக்கி போதோ அதை நோக்கி நம்மளை வந்து அப்கிரேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ எஜுகேஷன் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம்.
தயவு செஞ்சு வெறும் மோட்டிவேஷன் வீடியோ மட்டும் பார்த்துட்டு இல்லை ஃபேஸ்புக்கில் சோஷியல் மீடியாவில் இருக்கிற போஸ்ட்லாம் பார்த்துட்டு அது இன்ஸ்பயர் ஆகாதீங்க. டெஃபினட்டாக எவ்வளோ பெரிய பேர் ஒரு ஒரு புதுசாக ஜெட்டு வாங்கிட்டேன் அப்படின்னு ஒருத்த போஸ்ட் போட்டாலும் கூட அதுக்கு பின்னாடி அவங்களோட பிஸ்னஸ் பெருசாக இருக்கலாம், அந்த பிஸ்னஸ் பெருசாக இருக்கிறதுனால அதோட அஃபோர்டபிலிட்டி இருக்கலாம், பட் அவங்களும் லைபிலிட்டியில் தான் இருப்பாங்க. கடன் இல்லாமல் நிம்மதியாக இருக்கிற ஆட்கள் வந்து ரொம்ப ரொம்ப வெகு சிலர் தான். இன்னும் சொல்லப்போனால் 99% ஆஃப் த பிஸ்னஸ் பீப்புள் வந்து கடனில் தான் இருப்பாங்க, அவங்களுக்கு ஏதோ ஒரு ப்ரெஷரில் தான் ஓடிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ ரொம்ப கம்ஃபர்டபுள் ஜோனில் சேஃபாக இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா சேலரிடு மட்டும்தான். ஸோ சேலரிடு பீப்புள் தான் வந்து அதிகம் சொந்த வீடு வச்சுருக்காங்க, அதிகமாக சொந்த கார் வச்சுருக்காங்க, நிறைய கடன் இல்லாமல் வாழ்கிறாங்க, நிம்மதியான வாழ்க்கையும் வாழ்கிறாங்க. ஸோ ஒரு 100,000 ரூபா சம்பாதிக்கணும்னா டெஃபினட்டாக 1 crore அவங்க டர்ன் ஓவர் பண்ணால் தான் 1 lakh வந்து அவங்களால சம்பாதிக்க முடியும். இதுதான் இண்டஸ்ட்ரி ஃபேக்ட். ஸோ மாதம் 1 lakh ரூபா சம்பாதிக்கணுன்றவங்க வருஷத்துக்கு 12 lakh அவங்க வருமானம், 12 lakh வருமானம் பண்ணணுன்னா 1 crore ரூபாக்கு அவங்க ஏதோ ஒரு பொருளை விற்றுக்கணும். 1 crore ரூபாக்கு ஒரு பொருளை விற்கணும் அப்படின்னா அட்லீஸ்ட் அதுக்கு ஒரு 40-50 lakh ரூபாக்காக தான் அவங்க ரெகுலராக ஒரு ஃப்ளோட்டிங் மணி வச்சுருந்துருக்கணும். அந்த 40-50 lakh கடனில் இருந்துச்சு அப்படின்னா வாங்கின அந்த 12 lakhத்துக்கும் வட்டிக்கே சரியாக போயிடும். ஸோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் இல்லை 1-2 ஆக்கி 2-4 ஆக்கி அப்படி ஸ்டெடி க்ரோத் இருந்தால் மட்டும்தான் பிஸ்னஸில் க்ரோ ஆக முடியும். இட் வில் டேக் அட்லீஸ்ட் 5-6 இயர்ஸ். ஸோ 5-6 வருஷம் உங்களுக்கு பொறுமை இருக்குது, 5-6 வருஷம் உங்களுக்கு ஃபேமிலி ப்ரெஷர் இல்லை, உங்களால் பேலன்ஸ் பண்ண முடியும் அப்படின்னா டெஃபினெட்லி கம் இன் டு பிஸ்னஸ். இல்லை யூ வாண்ட் அ பீஸ் ஆஃப் லைஃப், ரெண்டு விஷயம் இருக்குது, ஒன்று உங்களை வந்து பெருசாக காமிச்சிக்கிறது, இன்னொன்று உங்களுக்கு நிம்மதியான வாழ்க்கை வாழ்றது. பெருசாக காமிச்சிக்கிறத விட நிம்மதியான வாழ்க்கை வாழ்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நிம்மதியான வாழ்க்கையை தேடி போங்க, அதுக்கு டெஃபினட்டாக கடன் இருக்கக்கூடாது. ரெண்டாவது தயவு செஞ்சு ஏதோ இந்த மில்லியனர் மைண்ட் செட் பார்க்குறேன், அப்புறம் நிறைய புக்ஸ் பார்க்குறேன், புக்ஸில் எல்லாமே வந்து உங்களுக்கு பயங்கரமாக மோட்டிவேட் பண்ணும். என் பிரச்சனை என்னென்னா இந்த புக்கு பேரை சொல்லி நிறையா யார் யாரெல்லாம் வந்து மோட்டிவேஷன் பண்ணுறாங்களோ எண்ட் ஆஃப் தரே பாருங்கள் ஏதோ ஒரு பாயிண்டில் ஷேர் மார்க்கெட்டு இந்த பேசிவ் இன்கம் பக்கம் கொண்டு போயிடுவாங்க. அது வந்து அவங்க உங்களை பிளான் பண்ணி கொண்டு போகிறதெல்லாம் கிடையாது. அந்த புக்ஸை வடிவமைச்சதே எதுக்காகனா பேசிவ் இன்கம் ஒருத்தனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படின்னா ஷேர் மார்க்கெட்டில் மட்டும் இன்வெஸ்ட் பண்ண பெரிய பணக்காரர்கள் யாராவது ஒரு ஆளை சொல்லுங்கள். டெஃபினட்டாக வாரன் பஃபர்ட்ஸில் எடுக்கவே எடுக்காதீங்க. வாரன் பஃபர்ட் அப்படிங்கிற ஒரு ரொம்ப ஸ்ட்ரக்சர்டான ஃபெலோ, அது மாதிரி எத்தனை பேர் இருக்காங்க. ஸோ வாரன் பஃபர்ட் வந்து ஹி நோஸ் த பிஸ்னஸ் வெரி வெல், அவருக்கு ஒரு பிஸ்னஸ் எப்படி பண்ணுன்றது ரொம்ப ரொம்ப நல்லா தெரியும். பிஸ்னஸ் நல்லா தெரிஞ்சதுனால தான் அவர் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்குள்ளே போகிறாரு. அவர் வந்து ஜெயிக்கிற குதிரையில் பந்தயம் கட்டுறாங்க, அப்போ ஜெயிக்கிற குதிரை எதுன்றது அவருக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ ஹி நோஸ் த பிஸ்னஸ் வெரி வெல். அப்போது மிச்ச எல்லா ஆண்டர்பிரினர்ஸும் பாருங்கள் அதே செல்ஃப் மேட் ஆண்டர்பிரினர்ஸ். நீங்கள் பில்கேட்ஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை ஜெஃப் பெசோஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை எலான் மஸ்க் எடுத்தாலும் சரி, அவங்களுக்கு அந்த தொழில் நல்லா தெரியும், அந்த தொழில் எப்படி வந்து கஸ்டமர்கிட்ட கொண்டு போய் சேர்த்தணும்னு தெரியும், கஸ்டமர் நல்லா தெரியும், மார்க்கெட்டு நல்லா தெரியும். ஸோ இதெல்லாம் தெரியாமல் யூ கேனாட் எக்ஸல் இந்த பிஸ்னஸ். அதோட ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த டிசிப்ளின், ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட், ஒரு ஒரு பணத்தை கையாளுற விதம்னு ஒன்று இருக்குது. ஸோ இந்த உலகத்தில் யாருமே பணத்தை சேவ் பண்ண மாட்டாங்க, பணத்தை ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. மணி இஸ் அன் எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ நீங்கள் வந்து பணத்தை சேவ் பண்ணுறது வேறு, எக்ஸ்பெண்ட் பண்ணுறது வேறு. ஸோ பணத்தை வச்சு நீங்கள் கோல்டு வாங்கலாம், இல்லை பணத்தை வச்சு நீங்கள் அசட் வாங்கலாம், இல்லை பணத்தை வச்சு நீங்கள் கார் வாங்கலாம், பைக் வாங்கலாம். கார் பைக் இதெல்லாமே டிப்ரிசியேஷன் அசட், பட் அட்லீஸ்ட் இஸ் அசட். அது இல்லாமல் உங்களோட லைஃப் ஸ்டைலுக்கு மாதம் மாதம் உங்கள் பேக்கெட்லேருந்து பணம் வெளியே போய்கிட்டே இருந்தால் நீங்கள் ஏதோ பிரச்சனையில் இருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ அட்லீஸ்ட் உங்களோட எக்ஸ்பெண்டிச்சரில் 50% பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் திரும்ப வர மாதிரியான இன்கம்லாம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டே இருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பிஸ்னஸ் பீப்புளுக்கு ஏன் பணம் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா அவங்க ஸ்பெண்ட் பண்ணுற ஒரு 50-60% பார்த்தீங்கன்னா அதை 50% எடுத்தோம்னா 25% வந்து அவங்க ரா மெட்டீரியலுக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க, மிச்சம் 25% அவங்க பீப்புள் மேலே இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ 4 பேருக்கு சம்பளம் கொடுத்தா அகைன் அவங்க வேலை செய்வாங்க, வேலை செஞ்சால் ப்ரொடக்ஷன் ஆகும், ப்ரொடக்ஷன் ஆனால் சேல்ஸ் ஆகிடும். இல்லை ட்ரேடராக இருந்தால் ஏதாவது பொருள் வாங்குவாங்க, பொருளை விற்றா திரும்பி காசு ஆகிடும். ஸோ அதில் அகைன் 10-10%, 20% அவங்களுக்கு அவங்க பேக்கெட் ஆட் ஆகிட்டே இருக்கும். அதனால தான் பணக்காரங்க பணக்காரனாயினே இருக்காங்க. பணக்காரன் பணக்காரன் ஆகிறான் அதெல்லாம் கிடையவே கிடையாது. அவங்க ஸ்பெண்ட் பண்ணுற பொருள் அகைன் 10-10% மார்ஜின் அவங்க கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ எல்லாருக்கும் ஒவ்வொரு அறிவு இருக்கும். நீங்கள் சர்வீஸ் செக்டரில் இருக்கலாம், இந்த வேறு ஏதாவது ட்ரேடிங்கில் கூட இருக்கலாம், பட் எந்த பொருளாக இருந்தாலும் விற்றா 10-15% மார்ஜின் வரும். அப்போ நீங்கள் 100 ரூபாய்க்கு விற்றா 10 ரூபா கையில் கிடைக்கும். இப்போ 100 ரூபாய்க்கு 20-20 ரூபா அதிகபட்சம் சம்பாதிக்கலாம். பட் யார் 100 ரூபாய்க்கு வெறும் 10 ரூபா சம்பாதிக்கிறாங்களோ, 10%-15% மார்ஜின் வைக்கிறாங்களோ, அவங்களுக்கு ஒரு ஸ்டெடி ஃப்ளோ ஆஃப் இன்கம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ ஒரு நீங்கள் ஒரு வேளை பிஸ்னஸ்குள்ளே வரீங்க அப்படின்னா
உங்ககிட்ட அந்த இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கா, இந்த பணம் இருக்கா, கடன் இல்லாமல் நீங்கள் வாழ்கிறீங்களா, உங்கள் லைஃப் ஸ்டைல் ரொம்ப சிம்பிளாக இருக்கா. அதில் இன்னொரு விஷயம், நிறைய பேருக்கான ஒரு லக்ஸரியான லைஃப் ஸ்டைல் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவங்க ஆல்ரெடி ஒரு கோடி ரூபா பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க அவங்க லைஃப் ஸ்டைலுக்காக மாதம் ஒரு 50,000 செலவு பண்ணுறதுனால, 100,000 செலவு பண்ணுறதுனால அவங்க பாக்கெட்டில் பெரிய ஹோல் ஆகாது. ஏன்னா அவங்க அந்த ஒரு லிமிட்லேருந்து தாண்டி வெளியே வந்துட்டாங்க. ஸோ அந்த லிமிட்லேருந்து ஃபஸ்ட்டு சர்வைவல் ஸ்டேட்லேருந்து நீங்கள் வெளியே வந்தால் மட்டும்தான் யூ கேன் டூ த பிஸ்னஸ் வெரி பீஸ்ஃபுல்லி. அது நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்கள் மாதம் ஒரு 50,000 உங்கள் ஃபேமிலி ரன் பண்ணுறது தேவைன்னா, ஃபஸ்ட் ஏர்ன் யுவர் 50,000. அந்த 50,000 மாதம் உங்களால் வருமானம் வராமல் உங்களால் யூ கெனாட் என்டர் இன்டு த பிஸ்னஸ். அப்படி என்டர் ஆனீங்கன்னா என்னாகும், பிஸ்னஸில் வர காசு எல்லாமே உங்கள் ஃபேமிலி எக்ஸ்பென்ஸே எடுத்துக்கும். அப்போ ஃபேமிலி எக்ஸ்பென்ஸ் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா பிஸ்னஸ்க்கு ஃப்ளோட்டிங் மணி இருக்காது. அகைன் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, பிஸ்னஸோட காசை அடிக்கடி எடுத்துக்கிட்டே இருப்பீங்க. அகைன் பிஸ்னஸோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி உங்களை ப்ரொஜெக்ட் பண்ண ஆரம்பிக்கணும். அப்படி ஏன்னா உங்களை நம்பி ஒருத்தர் 10,00,000 காசு கொடுக்கணும் அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு 10,00,000 ஒருத்த நாளாக அவங்க வெளியே காமிச்சிடணும். அப்படி அப்போ அப்படி தான் அங்கே பிஸ்னஸ் நடக்கும். இல்லை உங்ககிட்ட எம்ப்ளாயி இருக்காங்கன்னா அவங்களோட நீங்கள் பெட்டராக காமிச்சுட்டா தான் உங்களால் எம்ப்ளாயி வந்து ஒரு கண்ட்ரோலில் வச்சுருக்க முடியும். பட் அகைன் இதுவும் பெரிய ட்ராப்பெல்லாம் போய் முடியும். ஸோ உங்களால் உங்களோட லைஃப் ஸ்டைல், உங்களோட ஃபேமிலி இதை தாண்டி பணம் சம்பாதிக்க முடிஞ்சால், அதுக்கான ஸ்கோப் இருந்தால், அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால், யூ கம் இன் டு பிஸ்னஸ். ஆர் எல்ஸ் வெறும் சேலரி வச்சுக்கிட்டே பல அடுக்கு வீடு கட்டிட்டு, இப்போ ஒரு 10-15 இடத்துல லேண்ட் வச்சுருக்கோம். நான் எவ்வளோ பேர் பார்த்துருக்கேன். எங்களோட தாத்தாலாம் வந்து நிறைய இடத்துல வீடு வச்சுருந்தார். அவர் ஸ்கூல் டீச்சராக இருந்தார். நீங்கள் பார்க்குறடெல்லாம் வீடு வாங்கினார், லேண்ட் வாங்கினார். அவரும் நிறைய அசட் சேர்த்து வச்சுருந்தார். பட் என்னோடய அப்பா அம்மா பிஸ்னஸ் பண்ணாங்க. பிஸ்னஸ் பண்ணும்போது அவங்க ஈவன் அவங்களுக்கு ஒரு எம்ப்ளாய்மெண்ட்டும் இருந்தது, அஸ் வெல் அஸ் பிஸ்னஸும் பண்ணாங்க. பட் பிஸ்னஸில் நிறைய கேஷ் பர்ன் தான் ஆச்சு. அவங்களால எந்த ப்ராப்பர்ட்டியோ அசட்டோ கடைசியில் சேர்த்து வைக்கவே முடியல. ஸோ பிஸ்னஸ் அப்படிங்கிறது ஒரு ஷோ ஆஃப் தான், அசட் சேர்த்துற விஷயம் கிடையாது, டெஃபினட்டாக கிடையவே கிடையாது. ஸோ பிஸ்னஸ் பணம் சம்பாதிக்கிறதுக்காகவோ இல்லை லைஃப்பில் செட்டில் ஆகிறதுக்கோ யார் பிஸ்னஸ்குள்ளே என்ட்ரு ஆனாலும் யூ வில் எண்ட் அப் இன் ட்ராப். பிஸ்னஸ் இஸ் பிஸ்னஸோட ஒரே இதுக்கு அப்ஜெக்டிவ் டெஃபினட்டாக இருக்கணும். கஸ்டமர் சென்ட்ரிக்காக அந்த பிஸ்னஸ் இருக்கணும். கஸ்டமருக்கு நீங்கள் விற்கிற பொருள் பிடிச்சிருந்தா நீங்கள் பெரிய ஆளாயிருவீங்க, அவ்வளோதான் விஷயம். ஸோ கஸ்டமருக்கு பிடிக்கிற மாதிரியான உங்களால் பொருளை மேனுஃபேக்சர் பண்ண முடியுமா, பொருளை விற்க முடியுமா, இல்லை டெஃபினட்டாக பணம் சம்பாதிக்கிறதுக்காக இல்லாமல் உங்கள் தொழில் இருந்தால், ப்ளஸ்ஸு ப்ராஃபிட் மார்ஜின் ரொம்ப ரொம்ப கம்மி, 10-15% ரேஞ்சில் வச்சுருக்கீங்க, ஆனாலும் உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் உங்களால் ரொட்டேட் பண்ண முடியுது, ஒரு குவாலிட்டியான சர்வீஸ் கொடுக்க முடியுது, உங்களால் பீப்புளை ஹேண்டில் பண்ண முடியுது, ஒரு டஃப் டைம்ஸை ஹேண்டில் பண்ண முடியுது, உங்களால் கஷ்டத்தெல்லாம் பார்க்க முடியும், அதெல்லாம் கடந்து வரணுன்ற ஒரு வைராக்கியம் வெறி இருக்குது அப்படின்னா, யூ கம் இன் டு பிஸ்னஸ் வித்தவுட் ஃபயர், வித்தவுட் பர்பஸ், யூ கேன் சர்வைவ் இன் த பிஸ்னஸ். ஸோ இதெல்லாம் தாண்டி நீங்கள் மோட்டிவேட் ஆகிறீங்க, யூ ஆர் கெட்டிங் எஜுகேட்டட், உங்களுக்கு நாலேஜ் கெயின் ஆகுதுன்னா யூ ஆர் ஆல்வேஸ் வெல்கம் இன் டு பிஸ்னஸ். ஸோ பிஸ்னஸ் பற்றி நான் நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டே வரேன். என்னோட பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். யூடியூப்பில் பார்க்குறீங்களா இருந்தால் டெஃபினட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை தட்டி விடுங்க. ஸோ நிறைய பிஸ்னஸோட வேறு வேறு பெர்ஸ்பெக்டிவ்ஸும் உங்களுக்கு சொல்லிகிட்டே வரேன். ஸோ தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.